தகவல் இன்று தீமின் மூலமாக இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மதியிலே பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன். இந்த நாளிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழும்பியிருக்கிறதான காரியம் எதனுடன் தொடர்புடைய ஒன்று அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்கிறோமே, அந்த ராஜ்யத்துடன் தொடர்புடைய ஒரு காரியத்தை தான் சிறிய தகவலாக உங்க மதியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ரைட். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? இது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம், கண்ணால காணக்கூடாத விதத்திலே இயங்கி கொண்டிருக்கிற ஒரு ராஜ்யம். எங்க சார் அந்த ராஜ்யம் இருக்குது? நான் பார்க்க முடியா, எனக்கு காண்பீங்க சார் அப்படின்னா காட்ட முடியாது சார். இது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம், காணப்படாத உலகத்தில் இயங்கி கொண்டிருக்கிற ராஜ்யம் நம்ம மத்தியில தான் இருக்குது. காணப்படாத உலகத்தில் இயங்கி கொண்டு இருக்குதுன்னு சொல்லும்போது எங்கேயோ தூரத்தில் இருக்கிறதாக நினைக்க கூடாது. நீங்கள் நாம் வாழ்கிற இதே இடத்துல, இந்த காணக்கூடிய உலகத்தில் நம்ம வாழ்கிறோமே, இதே இடத்துல காணக்கூடாத விதத்தில் அந்த தேவனுடைய ராஜ்யம் நம் மத்தியிலே இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த ராஜ்யத்தை குறித்ததான மிகவும் அருமையான ஒரு தகவலை மத்தேயு 6 33 வசனத்தில் மத்தேயு என்ற ஆத்தர் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறார். பலமுறை அந்த வசனத்தை நீங்க வாசித்திருக்க கூடும். நானும் ஒரு விசை இப்ப வாசிக்கிறேன் பாருங்க. அந்த வசனம்தான் இந்த நாளிலே உங்க உள்ளத்திலே ஆழமாய் பதிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நீங்க எதை தேட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல முறை இந்த வசனத்தை நீங்க வாசித்து இருக்க கூடும். ஆனால் இந்த வசனத்துக்கு முந்தி இருக்கிற சில வசனங்களை நீங்க கூர்ந்து கவனித்து இருக்கீங்களா? குறிப்பா 31 வசனம், மத்தேயு 6:33 நான் வாசிச்சேன். இப்போ 31 வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலை சிக்கல் என்னத்தை சாப்பிட்றது, என்னத்தை குடிக்கிறது, என்னத்தை உடுத்துகிறது அப்படின்னு மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்கிறாங்க, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம், இந்த ராஜாண்டைய தேவைகள் எல்லாம் மிகவும் அற்புதமாக சந்திக்கக்கூடியவர் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாத வண்ணமாக அந்த கவலையானது அவங்கள போட்டு அப்படியே அமுக்கி விடுகிறது. வேற மாதிரி நான் சொன்னால், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் அப்படின்னு நீங்க எப்பொழுதெல்லாம் உங்க மனதில் நினைக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த காரியங்களோடு, சாப்பிட்றது, குடிக்கிறது, உடுத்துறது, இந்த காரியங்களோடு உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்கிறீர்கள். ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்கிறீர்கள் அப்படின்னா, உணவு, இந்த உணவு இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம், இந்த ட்ரிங்கை நான் குடித்தாதான் எனக்கு மகிழ்ச்சி, இது போல ஒரு உடுப்பை நான் உடுத்தினாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய மதிப்பீடுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த மதிப்பீடை இந்த உணவு, உணவோடும் குடிக்கிற ட்ரிங்க்ஸோடும் உடுத்துகிற உடையோடும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கிறீர்கள். அப்படி ஐடென்டிஃபை பண்ணி கொடுன விளைவு என்ன? இந்த உணவு இருந்தாதான் என் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுபோல் நான் ட்ரிங்கு குடித்தாதான் எனக்கு சந்தோஷம், இதுபோல் உடைய உடுத்துனாதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைவுக்குள் நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள். அதனால தான் கவலை உங்களுடைய மனதை தாக்குகிறது. அப்போ என்ன சார் பண்ணணும்? நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஐடென்டிட்டி உணவோ குடிக்கிற ட்ரிங்க்ஸோ உடுக்கிற உடுப்போ இல்லை, உங்களுடைய ஐடென்டிட்டி இயேசு கிறிஸ்துவானவரே.
உங்களுடைய ஐடென்டிட்டி எதை நீங்க ஐடென்டிஃபை பண்ண வேண்டும்? இயேசுவோடு உங்களை ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். உணவோடும் அல்ல, குடிக்கிற ட்ரிங்க்ஸோடும் அல்ல, உடுத்துகிற உடையோடும் அல்ல, உங்களுடைய ஐடென்டிட்டி இயேசு கிறிஸ்துவானவர். இதை நீங்க மனதில் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதே பகுதியை வாசி பார்த்தீங்கன்னா, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறேன். அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? இவைகளெல்லாம் காட்டிலும் நீங்க வேல்யூ உள்ள மனுஷர்களா இருக்கிறீர்கள். உங்களுடைய மதிப்பீடு வேற பாருங்க. வேல்யூ இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் யூ ஆர் ஹைலி வேல்யூடு பர்சன். இவைகள் எல்லாவற்றிலும் காட்டிலும் உங்களுடைய மதிப்பு மிக மிக அதிகம் பாருங்க. நிறைய பேத்துக்கு தங்களுடைய வேல்யூ என்னன்னு தெரியல, தங்களுடைய மதிப்பு என்னன்னு தெரியல. அதனாலதான் எண்ணத்தை சாப்பிட்றது, எண்ணத்தை குடிக்கிறது, எண்ணத்தை உடுத்துகிறது அப்படிங்கிறத குறித்து கவலைப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த எந்த காரியத்தோடும் கூட நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள கூடாது பாருங்க. ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளவே கூடாது. அப்படி ஐடென்டிஃபை பண்ணும் பொழுதுதான் எல்லா விதமான கவலைகளும் உங்களை ஆக்கிரமிக்கிறது என்பதை நீங்க மறந்து போக வேண்டாம். இதே கருத்துடைய ஒரு காரியத்தை தான் அப்போஸ்தலன் பவுல் கூட பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:11-13 வசனங்களை வாசி பாருங்க. பிலிப்பியர் 4:11-13 அதில் என்ன சொல்கிறாரு? குறிப்பாக 12 தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே சொல்லிகிட்டே வரும்போது, எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன் அப்படிங்கிறாரு. நல்லா கவனிங்க, இதுக்கும் மற்ற 6:31 என்ன சார் சம்பந்தம் அப்படி தானே யோசிக்கிறீங்க? சம்பந்தம் இருக்குது. அங்கே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். அப்போ உணவு, குடிக்கிற ட்ரிங்க்ஸ், உடுத்துகிற உடை, அவைகளோடு உங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள கூடாது என்று நான் சொன்னேன் இல்லையா. இந்த இடத்துல பவுல் பிராக்டிக்கலா சொல்றாரு, தன்னுடைய அனுபவத்தில் இருந்து. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் தாழ்ந்திருந்தாலும் சரி, வாழ்ந்திருந்தாலும் சரி, வாழ்வோ தாழ்வோ அவைகளோடு என்னுடைய ஐடென்டிட்டி இல்லை, ஐடென்டிட்டி இல்லை. அதே போல நான் திருப்தியா இருந்தாலும், சொத்துக்கு வழி இல்லாம பட்டினியா கிடந்தாலும், குறைவா இருந்தாலும், இந்த குறைவு, திருப்தி இன்மை, பட்டினி இவைகளோடு என்னுடைய ஐடென்டிட்டி இல்லை, இவைகளோடு என்னுடைய ஐடென்டிட்டியை நான் வைக்கவில்லை என்கிறார். அதனாலதான் பவுலால மிகவும் அருமையான ஒரு ஊழியத்தை செய்ய முடிந்தது. எதோட அவர் தன்னை ஐடென்டிஃபை பண்ணுகிறார்? இயேசு கிறிஸ்துவோடு ஐடென்டிஃபை பண்ணுகிறார். அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனால தான் இந்த பிலிப்பியர் 4:13 சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுன்று என்று சொல்கிறார். இந்த 13 தான் எதனை தெளிவாய் காண்பிக்கிறது என்றால், பவுலினுடைய ஐடென்டிட்டி, அவருடைய ஐடென்டிட்டி என்ன? இயேசு கிறிஸ்து தான் அவருடைய ஐடென்டிட்டி. வாழ்வோ தாழ்வோ பட்டினியோ குறைவோ அவைகள் எதுவுமே அவருடைய ஐடென்டிட்டி இல்லை. ஏன்னா அவருடைய வேல்யூ என்ன, அவருடைய மதிப்பு என்ன அப்படின்னு பவுலுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. பாருங்க, தன்னுடைய வேல்யூ, தன்னுடைய மதிப்பை நன்றாக அறிந்த ஒரு அப்போஸ்தலர், அப்போஸ்தலர் ஆகிய பவுல். அதனாலதான் சொல்றாரு 13 என்னை பலப்படுத்தினர் ஒரு இருக்கிறாரு, அவர் இயேசு கிறிஸ்துவானவர், அவரோடு என்ன நான் ஐடென்டிஃபை பண்ணுகிறேன், வாழ்வோடும் தாழ்வோடும் நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணவில்லை என்கிறாரு. இந்த பவுலுடைய அனுபவத்தை அப்படியே மீண்டும் அந்த மத்தேயு 6 வந்து நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் இதனை உள் பொருளா வைத்துதான் அங்க சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி, அதனோடு உன்னை நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளாதே
அப்படி பண்ணி கொள்ளாம இருந்தனா உனக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகும். என்ன எண்ணம்? நான் ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், இந்த ராஜ்யத்தினுடைய பிரஜையா இருக்கிறேன், இந்த ராஜ்யத்தினுடைய ராஜா என்ன ரொம்ப அழகா டேக் கேர் பண்ணுவாரு, நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இந்த ராஜா அப்படிங்கிற எண்ணம் உனக்குள்ள மேலோகும், மேலோங்கி நிற்கும். அப்படி மேலோங்கி நிற்கும் போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நீ தெரிந்து கொள்வாய் அப்படின்னு இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரோடு உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தோடு மாத்திரம்தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டுமே ஒழிய உங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளோடு. சூழ்நிலை இன்னைக்கு நல்லா இருக்கலாம் சார், நாளைக்கு மாறி போகலாம் சார், இந்த மாறிக்கொண்டே இருக்கிற சூழ்நிலைகளோடு உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பில்லை என்று சொன்னால், ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் அப்புறம் என்னதான் ஆகிறது? அது இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது இல்லைன்னா ஐயோ போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படுவோம். அப்போ கவலைகள் வருவது தவிர்க்கவே முடியாத பாருங்க. அதனால தான் இந்த இடத்துல மத்தேயு 6:31 சொல்லுது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள், அப்போ அவைகளோடு உங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளாதீர்கள். ஏன்னா உங்க மதிப்பு இதை சார்ந்து இல்லை பாருங்க. இந்த ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளாதிருங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சிருக்கொள்றீங்கன்னு தெரியல. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் சில பேருக்கு பணம் காசு அப்படியே நிறைஞ்சி காணப்படும் போது தான் ஐயோ எவ்வளோ பணம் இருக்குது வாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் பிறக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாம் நான் சொல்லுகிறேன், இந்த பணம் கொஞ்சம் கரைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான், ஐயோ பணமே இல்லையே நாளைக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு தத்தளிப்பார்கள். ஏன்னா அவர்கள் தங்களுடைய ஐடென்டிட்டியை இந்த பணத்தோடு வைத்திருக்கிறார்கள் இல்லையா. அப்போ பணம் இன்னைக்கு இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கிறாங்க, அப்போ பணம் இல்லைன்னா ஐயோ பணமே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருப்பார்கள். வேறு மாதிரி சொன்னால் சில பேருக்கு வெளியிலலாம் போனால் வந்தால் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு, பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணுறது தப்பு இல்லை, அப்படியே பயங்கரமாக கோட்டு சூட்டு அப்படிலாம் போட்டுட்டு தான் ஒரு பெரிய இடத்துக்கெலாம் போகணும் அப்படின்னுமா நினைப்பாங்க. திடீர்னு கோட்டு சூட்டு இல்லைன்னா என்ன சார் ஆகிறது, ஐயோ கோட்டு சூட்டு இல்லையே அப்படிங்கிற மாதிரி தங்களை நொந்து கொள்வார்கள். அப்போ அவருடைய ஐடென்டிட்டி எதோடு இருக்கிறது, தாங்கள் அணுகிற கோட்டு சூட்டோடு இருக்குது பாருங்க. சில பேர் ஒரு வேலை நிமித்தம் எங்கேயாச்சும் போகிறான்னு வச்சிங்களேன், ஒரு 5-star ஹோட்டல் அல்ல 3-star ஹோட்டல் பயங்கரமான ஹோட்டலில் தான் தங்கணும் அப்படிங்கிற மாதிரி கங்கணம் கட்டி கொண்டு இருப்பாங்க. தங்குற தப்பு இல்லை, தங்க வேண்டும், அதை வரவேற்கிறேன். ஆனால் சப்போஸ் அது இல்லைனா பரவாயில்ல சாதாரண ஒரு ஹோட்டலில் தங்கிடுவோமே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரமாட்டார்கள் பாருங்கள். அப்போது இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் தங்களுடைய ஐடென்டிட்டியை தாங்கள் தங்குற இடத்தோடு பொருத்தி கொள்ளுகிறார்கள், அதனால தான் அது இல்லைன்னா வாழ்க்கையை உடஞ்சி போன மாதிரி கதி கலங்கி போகிறார்கள். அதனால தான் பிலிப்பியர்ல பவுல் சொல்றாரு, நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியுங்கிறாரு. அப்போது அவர் தன்னுடைய ஐடென்டிட்டியை வாழ்வோடும் தாழ்வோடும் வைத்துக் கொள்ளவில்லை, தன்னுடைய ஐடென்டிட்டியை இயேசு கிறிஸ்துவோடு அவர் வைத்து கொண்டார். அதனால தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், மத்தேயு 6:33 வசனம் சொல்லுகிறபடி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் எப்படி விசுவாசித்தால் நல்ல ஒரு பலனை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஐடென்டிட்டியை உணவோடு, என்னத்தை சாப்பிட்றது, என்னத்தை குடிக்கிறது, என்னத்தை உடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதோடு உங்களுடைய ஐடென்டிட்டியை வைத்து கொள்ளாதிருங்கள், ரைட். அப்போ யாரோடு உங்களுடைய ஐடென்டிட்டியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உங்களுடைய ஐடென்டிட்டியை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் ஆகாய்த்து பச்சைகளை காட்டிலும் காட்டு புஷ்பங்களை காட்டிலும் நீங்கள் விலையேற பெற்ற விசேஷித்தவர்கள், உங்களுடைய மதிப்பே வித்தியாசமானது, உங்களுடைய வேல்யூவே வித்தியாசமானது. அதனால் இந்த உணவு உடை உடுப்பு இவைகளோடு அல்ல, வாழ்வோடும் தாழ்வோடும் அல்ல, குறைவு நிறைவு எதோடும் அல்ல, பாசு காசு பணம் அவைகளோடும் அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு உங்களுடைய ஐடென்டிட்டியை வச்சுட்டீங்கன்னா எல்லா காலகட்டத்திலும் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய ராஜ்யத்தின் பிரஜையானிங்க இருக்கிறதுனால மிகவும் அருமையாக அற்புதமாக உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். முதலாவது இந்த விதத்தில் நான் சொல்லுகிற இந்த விதத்தில்
நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவீர்கள் என்று சொன்னார். நீங்கள் கேட்டதும் கிடைக்கும், கேளாதும் கிடைக்கும், எல்லாமே கூட கொடுக்கப்படும். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். Praise the Lord. Amen.